சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, 10ஆம் வகுப்பு படித்தோருக்கு தமிழக அரசின் உதவித்தொகைன்னு சொல்லி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது 10ஆம் வகுப்பு படித்த அனைவருக்குமே கொடுக்குறாங்களா, யாருக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்போருந்து இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க, அண்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பயன்படலை அப்படின்னாலோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க மூலமாக வேற ஒருத்தர் கூட பயன்படலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளி இளைஞர்களிடம் இருந்து வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தோல்வி, தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலான கல்வி தகுதி பெற்றோர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து தொடர்ந்து புதுப்பித்து கடந்த 30ஆம் தேதி வரை 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மனுதாரர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியில் 45 வயதிற்குள்ளும் இதரர் 45 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். உதவித்தொகை விண்ணப்பம் படிவம் பெற விரும்புவோர் தங்களின் வேலை வாய்ப்பு அடையாள அட்டையை ஆதாரமாக காண்பித்து மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் அனைத்து பணி நாட்களிலும் இலவசமாக பெறலாம். அல்லது https://employ/menthexhange.tn.gov.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வரும் நவம்பர் 30ஆம் தேதி வரை அனைத்து பணி நாட்களிலும் மாவட்ட வேலைவாய்ப்பு மைய உதவித்தொகை பிரிவில் அனைத்து அசல் கல்வி சான்றுகள், வேலைவாய்ப்பு அட்டை மற்றும் தேசிய மயமாக்க வங்கி கணக்கு புத்தகத்தோடு நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்களோ, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, அவங்களும் சரி 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதுமானது. அவங்க மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் போயிட்டு அதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இந்த உதவித்தொகைக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்க்கு போயிட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு தேவையான ஆவணங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நேரில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்க மறைக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்றத வந்துட்டு ஆட் பண்ணுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வரையும் கொடுக்குறாங்க உதவித்தொகைங்கிறது. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.